அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழில் வரி வடிவம் கற்பித்தலை பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு தமிழில் வந்து அடிப்படை அறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரி வடிவமும் ஒலி வடிவமும் ஆகும். இந்த வரி வடிவத்தை வந்து கற்பதன் மூலம் அவங்க அதிகமான தமிழ் சொற்கள், முறையான ஒலி வடிவம் தவறில்லாமல் எழுத பயிற்சி பெறுகிறார்கள். இந்த தமிழில் அனைத்து வரி வடிவத்திற்கும் ஒலி வடிவம் உள்ளது. தொடக்க வகுப்பிலேயே மாணவர்களுக்கு அதிகமான தமிழ் சொற்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதுவே அவனுக்கு வேத வாக்கு. ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆ என்னும் எழுத்தை அறிமுகப்படுத்த சுழி, சுழியின் முடிவில் கீழ்ப்பிறை, கீழ்ப்பிறையின் முடிவில் படுக்கைக்கீற்று, படுக்கைக்கீற்றின் முடிவில் இறங்குக்கீற்று என எழுதி கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எப்படி என்று இன்றைக்கி பார்க்கலாம். இதை நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு ஆப்பு. இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து நான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதனுடைய திக்னஸ் வந்து ஓரளவுக்கு நான் மீடியமாக வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான கலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா உயிரெழுத்துக்களில் நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஆ வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, இப்போ ஆ என்றதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆ எழுதும்போது எப்படி எழுதணும்னா, பாருங்கள், சுழி ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், இது பேர் சுழி. அடுத்து பாருங்கள், கீழ்பிறை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சுழி, இது கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, இது அ. நாம் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இது சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, இது அ. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பிரித்து கூட வந்து பசங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம், இல்லை சாதாரண யூஸ் பண்ணாலும் இது மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்மார்ட் போர்டு பயன்படுத்தணும் பாருங்கள், இதை நான் தனித்தனியாக பிரிக்க முடியும். பாருங்கள், பார்த்தீங்களா, இது வந்து தனித்தனியாக பிரிக்க முடியும். பார்த்தீங்கன்னா சுழி நினச்சிங்களா, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, இது அ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆ எழுத போகிறேன். வேறு கலர்த்தை ஈஸி நல்லாயிருக்கும், வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் விலங்கு, இது ஆ. பாருங்கள், சுழி, இது என்ன தெரியும் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, இது கீழ் விலங்கு. இது இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கீழ் விலங்கு, இது வந்து ஆ பார்த்தாச்சு. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து கூட நம்ம பசங்க சொல்லித்தர முடியும். பாருங்க, கூட பிரிச்சுக்கலாம். ஸ்மார்ட் போர்டு அது பயன்படுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்க நல்லா செய்வாங்க. பார்த்தீங்கன்னா சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, கீழ் விலங்கு, இது அ. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இது வேறு ஸ்லைடு எடுத்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் நம்ம சேவ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லுக்காக இது வந்து நீங்கள் ஆ இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எடுத்து விட்றேன்.
இப்போ ஆ பார்த்தாச்சு. படத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஈ எழுத போகிறேன் பாருங்கள். அதே ஈக்கு எழுதும்போது பாருங்க, சுழி மறுபடியும் கீழ்பிறை படுக்கை கீற்று, இது பாருங்க மேல் விலங்கு, தெரியுதுங்களா? பாருங்க சுழி பாருங்க வரும், சுழி கீழ்பிறை படுக்கை கீற்று பாருங்க. இது பேர் என்ன சொன்ன? மேல் விலங்கு. இது இ. அடுத்து பார்த்தீங்கன்னா இ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுனா, ஈ எழுதும்போது எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஏறு கீற்று, படுக்கை கீற்று, இறங்கு கீற்று, உட்புற புள்ளி, வெளிப்புற புள்ளி, இது ஈ. இதை நாம் சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உக்கு. என்ன பண்ண போகிறேன், வேற ஒரு கலர் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொம்பு, படுக்கை கீற்று பாருங்க, கொம்பு படுக்கை கீற்று, இது வந்து பார்த்தீங்கன்னா உ. அதே கொம்பு படுக்கை கீற்று சொல்லுங்க இல்லையா. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் பார்த்தீங்கன்னா கொம்புக்கால். இந்த இடத்த இருக்கு இல்லைங்களா, இது பேர் பார்த்தீங்கன்னா கொம்புக்கால். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், கொம்பு படுக்கை கீற்று உ. கொம்பு படுக்கை கீற்று கொம்புக்கால் ஊ. அடுத்தது நான் வேறு எடுத்துக்கிறேன், முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா ஏ. ஏக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், சுழி மேல் படுக்கை கீற்று, சுழி மேல் படுக்கை கீற்று, இறங்கு கீற்று ஏ. சுழி மேல் படுக்கை கீற்று, இறங்கு கீற்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கணும், சாய் கீற்று ஏ. சுழி மேல் படுக்கை கீற்று, இறங்கு கீற்று ஏ. சுழி மேல் படுக்கை கீற்று, இறங்கு கீற்று பார்த்தீங்கன்னா இது சாய் கீற்று ஏ. அடுத்தது ஐக்கு பாருங்க, கொம்பு சிறுவலை கீற்று, கொம்பு சிறுவலை கீற்று, படுக்கை கீற்று, இரு சிறு உள்வலை கீற்று. நல்லா கவனிங்க, சேர்த்து கொடுத்து பாருங்க. கொம்பு சிறு வலை கீற்று,
படுக்கை கீற்று, இரு சிறு உள்ளா இருக்கிறதுனால உள்வலை கீற்று. பாருங்கள், இரு சிறு உள்வலை கீற்று. இன்னொரு டைம் கூட எழுத பாருங்கள், நல்லா கவனிங்க. கொம்பு, சிறுவலை கீற்று, படுக்கை கீற்று, இரு சிறு உள்வலை கீற்று. ஐ அடுத்தது ஓ, என்னந்தா ஐ ஓ ஓ ஔ. இது நல்லா நீங்கள் கவனித்து நீங்கள் மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், நல்லா கவனிங்க. பாருங்கள், சுழி, மேல் பிறை, சுழி மேல் பிறை, உள்வலை கீற்று, வலப்புற பிறை, சாய் சாய் வலை கீற்று. பாருங்கள், சுழி, மேல் பிறை, உள்வலை கீற்று, வலப்புற பிறை, இது பாருங்கள் சாய் வலை கீற்று. ஓ, பார்த்தீங்களா, அடுத்தது ஓ சொல்கிறேன். சுழி, மேல் பிறை, உள்வலை கீற்று, வலப்புற பிறை, அப்புறம் சாய் வலை கீற்று சுழி. இது ஓ, பார்த்துக்கோங்க. சுழி, மேல் பிறை, உள்வலை கீற்று, வலப்புற பிறை, சாய் வலை கீற்று சுழி. இது ஓ. அடுத்தது ஔ சொல்கிறேன். பாருங்கள், சுழி, மேல் பிறை, உள்வலை கீற்று, வலப்புற பிறை, இது வலப்புற பிறை, சாய் வலை கீற்று சுழி. சாய் வலை கீற்று சுழி பார்த்தீங்கன்னா இது கொம்பு கால் ஔ. இது மாதிரி மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உயிர் எழுத்துக்களான ஆள் இருந்து அவ் வரைக்கும் நம்ம தமிழுடைய ஒளியுடைய ஒளி வடிவும் வரி வடிவும் சேர்த்து நம்ம சொல்லித்தர முடியும். நன்றி.